Good morning students, welcome to Blue Stars Higher Secondary School online classes. Today we are going to see 11th physics unit 3 laws of motion. The topic is discussion of Newton laws. Previous class we have seen 5 points. Now the 6th point. What is the 6th point? If no force acting on a body, no force acting on a body na what is Newton's second law? mdv by dt. Idana Newton's second law equal to zero appdin artham. Simple ah nadi paathirpa ma nu paathirpa ரைட்டா எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏன்னு பார்த்துருப்போம்னா ஆக்சலரேஷன் ஏனா டிவி பை டிடி அதான் ஃபோர்ஸ் நோ ஃபோர்ஸ்னா எம்டிவி பை டிடி ஈக்குவல் டு ஜீரோ ரைட்டா ப்ரீவியஸ் ஸ்டெப் எது காட்டவா ஸோ நமக்கு தெரியும் எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ வெக்டார் அப்படின்னு தெரியும் ஸோ எம்ஏ வந்து நான் என்னது போகிறேன் செகண்ட் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் ஆஃப் வெலாசிட்டின்னு எது போகிறேன் இப்போ நோ ஃபோர்ஸ்னு சொல்கிறாங்க அப்படின்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு அர்த்தம் அப்படின்னா எம் டிவி பை டிடி ஈக்குவல் டு ஜீரோ இதான் அர்த்தம் கரெக்டா எம்டிவி பை டிடி ஈக்குவல் டு ஜீரோ தட் இஸ் இதில் வந்து வி வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு அர்த்தம் வி கான்ஸ்டன்ட் தட் மீன்ஸ் இட் இஸ் எசென்ஷியலி நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா வி கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் அது ஒரு நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா ரைட்டா இது என்ன இம்ப்ளைஸ் பண்ணுதுன்னா second law is consistent with the first law however it should be thought of அப்படினா என்னது however it should not be thought of as the reduction of newton's second law to the first that means when no force acts on an object newton's first law and second law are independent laws or force act பண்ணா நியூட்டன் ஃபஸ்ட் லாவும் செகண்ட் லாவும் ஒரு இண்டிபெண்ட் லா அண்டர்ஸ்டாண்ட் இதுதான் சொல்கிறாங்க காட் இட் ஸோ தே கேன் இன்டர்னலி பி கன்சிஸ்டன்ட் வித் ஈச் அதர் பட் கேன் நாட் பி டிரைவ்டு ஃப்ரம் ஈச் அதர் இண்டிபெண்ட்டாக அது எப்படி இருக்குது கன்சிஸ்டன்ட் அண்ட் வித் ஈச் அதர் பட் கேன் நாட் பி டிரைவ்டு ஃப்ரம் ஈச் அதர் ரைட்டா இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு நோ ஃபோர்ஸ்னா ஸோ எம்டிவி பை டிடி ஈக்குவல் டு ஜீரோ வி இஸ் கான்ஸ்டன்ட் ரைட்டா ஸோ செகண்ட் பாயிண்ட் ஸோ செவன்த் பாயிண்ட் நியூட்டன் செகண்ட் லா என்ன தெரியுமா ஒரு நியூட்டன் செகண்ட் லா வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுங்க காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன் இதில் வந்து ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா நியூட்டன் செகண்ட் லா ஃபோர்ஸ் வந்து ஒரு காஸ் ஓகேவா ஆக்சலரேஷன் இருக்கு பார்த்தீங்களா ஆக்சலரேஷன் வந்து எஃபெக்ட் இல்லை ரைட்டா ஸோ ஃபோர்ஸ் வந்து இதில் காசு ஆக்சலரேஷன் வந்து எஃபெக்ட் அப்படின்னா கன்வீனியன்ட்லி நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னா சிம்பிளாக நம்ம ஈக்குவேஷன் என்ன எதுவும் சொல்லுங்கள் எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ அப்படின்னு எதுவும் கரெக்டா எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏன்னு எதுவும் அப்படின்னா அர்த்தம் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எம்ஏ ஆக்சுவலாக நியூட்டன் செகண்ட் லாவில் ஃபோர்ஸு காசு ஆக்சலரேஷன் வந்து எஃபெக்ட் ஆக்சலரேஷன் கொடுக்கும்போது தான் என்னாகும் ஃபோர்ஸில் மூவ் ஆகும் ஒரு பைக் இருக்குது வி ஆர் கிவன் ஆக்சலரேட்டர் கொடுத்தா தான் என்னாகும் அது ஃபோர்ஸாக மூவ் ஆகும் கரெக்டாக அப்படின்னா ஃபஸ்ட்டு எது நடக்கணும் ஆக்சலரேஷன் தான் நடக்கணும் ரெண்டாவது தான் ஃபோர்ஸ் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் பாரு எஃப் இஸ் ஈக்குவல் எம்ஏ சொல்கிறாங்களே இப்படி சொல்லக்கூடாது எப்படி சொல்லணும் அதை எம்ஏ ஈக்குவல் டு எஃப் இதுதான் வந்து கரெக்டானது ரைட்டாக இல்லைன்னா எப்படி சொல்லலாம் டிபி பை டிடினா எஃப்னு அர்த்தம் புரியுதா இது எப்படின்னு இதான் நீ புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு ரெண்டு பாயிண்ட் ஓகே நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பாடி அப்ளிகேஷன் ஆஃப் நியூட்டன்ஸ் லாஸ் பார்ப்போம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நியூட்டன் லாஸ் முன்னாடி நியூட்டன் லாஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் இப்போ பார்க்க போகிறோம் அப்ளிகேஷன் எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் ஓரியன்டாக நம்ம பார்க்க போகிறோம்
right? First, we will talk about the topic of free body diagram. Free body diagram. What is free body diagram? Free body diagram. So, first, சரி ஒரு முக்கியமான கான்செப்ட் ஃப்ரீ பாடி டயக்ராம் ரைட்டா. ஃப்ரீ பாடி டயக்ராம்னு மட்டும் ஒரு சிம்பிளான டூல், சிம்பிள் டூல் டு அனலைஸ் மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்டோட மோஷனை நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு, மூமெண்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான டூல் எதுனா ஃப்ரீ பாடி டயக்ராம் தான். அண்டர்ஸ்டாண்ட், ஃப்ரீ பாடி டயக்ராம் இஸ் எ சிம்பிள் டூல் டு அனலைஸ் மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் யூசிங் நியூட்டன்ஸ் லாஸ். கரெக்ட், ரைட். இப்போ பாருங்கள், இப்போ இதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, சிஸ்டமேட்டிக் ஸ்டெப்ஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஃப்ரீ பாடி டயக்ராமை நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு என்ன ஸ்டெப்ஸு? ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை தி ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் தி ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்டில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது இல்லையா, அதை ஐடென்டிஃபை பண்ணணும். ரிப்ரசன்ட் தி ஆப்ஜெக்ட் ஆஸ் எ பாயிண்ட், அது ஒரு பாயிண்ட்டாக ரெப்ரசன்ட் பண்ணிக்கணும் நம்ம. மூணாவது, ட்ரா த வெக்டர் ரெப்ரசன்டிங் தி ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எ பாடி. ட்ரா வெக்டார்ஸ் representing forces acting on the object. Correct? So, மூணு விஷயம் ஃப்ரீ பாடி டயக்ராமுக்கு தேவைன்னா சிஸ்டமேட்டிக் ஸ்டெப்பு. ஃபஸ்ட் ஐடென்டிஃபை ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஏ ஆப்ஜெக்ட்னு ஒன்று, ரெப்ரசன்ஸ் தி ஆப்ஜெக்ட் ஆஸ் ஏ பாயிண்ட்னு ஒன்று, draw vectors represents the force acting on the object note. Correct? Free body diagram ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாமா? ஒரு டேபிள் பா, ரைட்டா? ஒரு டேபிள், இந்த டேபிள் மேலே ஒரு புக்கு வச்சுருக்கேன், ரைட்டா? ஒரு புக்கு இருக்கு, டேபிள் மேலே ஒரு புக்கு இருக்கு. இப்போ கேட்குறாங்க, வாட் இஸ் அ ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார் திஸ் புக் அப்படின்னு கேட்குறாங்க, ரைட்டா? நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வி ஐடென்டிஃபை தி ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டில் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுதுன்னு ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். ரெண்டாவது, ரெப்ரசன்ட் ஆப்ஜெக்ட் ஆஸ் ஏ பாயிண்ட்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கணும். மூணாவது என்ன பண்ணணும், ட்ரா வெக்டார்ஸ் ரெப்ரசன்ட் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஆப்ஜெக்ட். சிம்பிளாக பாரு, இதை எப்படி நான் வரைய பண்ண பாரு, அந்த புக்கை ஒரு பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணிட்டேன், இதுதான் புக்கு, ரைட்டா? இதில் ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ண போதுப்பா. ஒன்று பார்த்தீங்கன்னா அப்வர்டு ஃபோர்ஸ், இல்லைன்னா நார்மல் ஃபோர்ஸ்னு பேர். அதுக்கு அப்படியே கீழே ஆக்ட் பண்ணது கிராவிடேஷன் ஃபோர்ஸு எம்ஜி, ரைட்டா? கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இல்லை, ஆக்சிலரேஷன் டு கிராவிட்டி ஜின்னு வரும் இல்லையா, சாரி ஏ, ஆக்சிலரேஷன் டு ஏ ஈக்குவல் டு எம்ஜி. அப்படின்னா ஒரு பாடி ரெஸ்டில் இருக்குன்னா அந்த பாடியில் அப்வர்ட் டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் பேர் வந்து அப்வர்டு ஃபோர்ஸ், இல்லைனா நார்மல் ஃபோர்ஸு. கீழே ஆக்ட் பண்ணுறது பேர் வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ். அப்படின்னா இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையெல்லாம் பார்க்குறீங்களா எப்படின்னு, ஃப்ரீ பாடி டயக்ராம் பாரு, புக்கு கன்சிடர் பண்ணிட்டேன், இது மேலே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸு நார்மல் ஃபோர்ஸு, கீழே ஆக்ட் பண்ணுறது எம்ஜி, அவ்வளோதான். இதுதான் ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார் ஒரு புக்கு, ஒரு டேபிளில் ரெஸ்ட்டில் இருந்தால் வர்றது. கரெக்டாக, போக போக ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. கான்செப்ட் இஸ் வெரி சிம்பிள். இப்போது ஒன்று படிக்க போகிறோம், என்னென்னா அப்ளை நியூட்டன் செகண்டில் ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், இது வெரி இம்பார்ட்டண்ட்டு. எக்ஸாம்பிள் 3.4, ரைட்டா? அப்ளை நியூட்டன் செகண்டில் to a mango hanging
from a tree. Ipo mass of mango. Is 400 gram. Apply Newton's second law to a mango hanging from a tree. Righta? Ipo. Enna panna porna? Or tree irukke. Just imagine. Righta? Indha tree la nare mango irukke. Adhu imagine panniko. ரைட்டா இதில் ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்துக்கிறேன். ரைட்டா அது வேறு கலரில் வரையிறேன். இதில் ஒரு மேங்கோ இருக்குது. ரைட்டா இப்போ இதுக்கு டயக்ராம் வரைய போகிறேன். நான் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைய போகிறேன். பாரு இந்த மேங்கோ மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ண முடியா? இது எங்கே இருக்குன்னா ஒரு ஸ்ட்ரிக் அந்த இதில் இருக்கும். ஸ்ட்ரிங் மேலே அட்டாச் ஆகிருக்கும் இல்லையா? ஹேங் ஆகிட்டு இல்லையா? ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஐ எம் கோயிங் டு டை டென்ஷன் ஆக்ட் பண்ணது இல்லையா? டென்ஷன் டி மேலே கீழே ஆக்ட் பண்ணது வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ். ரைட்டா இப்போ பாரு நான் தனியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி வரைஞ்சு காட்டுறேன். ஒரு மேங்கோ இருக்குது. இது மேலே ஆக்ட் பண்ணுறது வந்து டென்ஷன் ஃபோர்ஸு, கீழே ஆக்ட் பண்ணது வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ். அதாவது எம்ஜி. அப்படின்னா இந்த டீன்னு சொல்லலாம், எம்ஜின்னு சொல்லலாம். கரெக்டா? இப்போ சொல்லுங்கள் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையப்படும் பாரு. நான் எப்படி ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையலாம்? இப்போ நீங்கள் தான் சொல்லணும். டைட்டில் போட்டுக்கணுமா? ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டேன். என்ன பண்ண போகிறேன்? மேங்கோ ஒரு புள்ளின்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். இதான் மேங்கோ. மேலே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸு டென்ஷன் ஃபோர்ஸு டி, கீழே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸு எம்ஜி. அவ்வளோதான், இதுதான் ஃப்ரீ பாடி டயக்ராம். இப்போ இதுக்கு டைரெக்ஷன் டூ டைமென்ஷனில் சொல்ல போகிறோம். ரைட்டா? இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இது முக்கியம். கார்டீசியன் கோஆர்டினேஷன் சிஸ்டமில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் எழுதலாமா? எதை யூஸ் பண்ணி எதை போகிறேன்னா நியூட்டன் செகண்ட் லாவை யூஸ் பண்ணி எதை போகிறேன். ரைட்டா? என்ன கேட்குறாங்க? அப்ளை நியூட்டன் செகண்ட் லா டு ஏ மேங்கோ ஹேங்கிங் ஃப்ரம் ஏ ட்ரீ. இப்போ அப்ளை பண்ண போகிறேன். என்ன மாறப்போகுது? ஸோ இப்போ வந்து கார்டீசியன் கோஆர்டினேஷன் சிஸ்டம்மு எக்ஸு ஒயின்னு தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. ஒன்று வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ், இன்னொன்று வந்து நான் அது மேலே ஆக்ட் பண்ணுறது டென்ஷன் ஃபோர்ஸ். ரைட்டா? இப்போ நான் எதை பண்ண போகிறேன், என்ன எதை போகிறேன்னா ஃபஸ்ட்டு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எழுதலாமா? So I'm going to write gravitational force. Force act ஆகுது. எப்படி அதை பாருங்க? F நியூட்டன் செகண்டில் வச்சு எதை போகிறேன்? எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. இதானப்பா நியூட்டன் செகண்டில்? ரைட். இது நமக்கு தகுந்த மாதிரி மாற்றி எழுதலாமா? என்ன தெரியுமா எதை போகிறேன்? இங்கே பார்த்தனா ஒரு முக்கியமான கான்செப்ட் இது, கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணணும். ரைட்டா? இப்போது இந்த இதில் ஆக்ட் பண்ணுறத வந்து யூனிட் வெக்டார் ஐ வெக்டார். மேலே ஆக்ட் பண்ணுறது ஜே கேப். இது ஐ கேப், இது ஜே கேப். கரெக்டா? இப்போ பாருங்கள் என்ன மாதிரி போகிறேங்க? இதான் நியூட்டன் செகண்ட். எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏன்னு தெரியும். ரைட்டா? இதை நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்களேன். எஃப்க்கு பதிலாக எஃப்ஜின்னு போடுறேன். ஏன்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால எம்மு. ஆக்சலரேஷன் என்னவா இருக்குது? கீழே இருக்கிறதுனால கிராவிடேஷன் ஃபோர்ஸாக இருக்கு இல்லையா? கிராவிடேஷன் அப்படின்னா ஜீன் ஆயிடுச்சு. ஏ வந்து ஜீன் ஆயிடுச்சு. அடுத்தது பொசிஷன் வெக்டர் எதை போகிறோம்? இங்கே பார்த்தோன்னா மேங்கோ மேல் பக்கமாக இல்லை, கிராவிடேஷன் ஃபோர்ஸு கீழ்பக்கமாகுது. மேல் பக்கமாக இருந்தால் ப்ளஸ் ஜே கேப்பு, கீழ்பக்கமாக இருந்தால் மைனஸ் ஜே கேப். கரெக்டா? இதுதான் புரியுதா? ஸோ இது எப்படி எழுதலாம்? அப்படின்னா FG ஈக்குவல் டு மைனஸ் எம்ஜிஜே. இந்த ஈக்குவேஷன் நம்ம ஒன்றுன்னு எடுத்துக்கிறேன். இதான் வந்து கீழே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ், கிராவிடேஷன் ஃபோர்ஸு தான். வாட் இஸ் கிராவிடேஷன் ஃபோர்ஸு? எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ நியூட்டன் செகண்ட்ல. அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட்ல ஒன்று முடிஞ்சிச்சுப்பா. இப்போ டென்ஷன் ஃபோர்ஸ் நான் எழுத போகிறேன். நெக்ஸ்ட்டு டென்ஷன் ஃபோர்ஸ் என்னது?
T equal to tension force எப்படி ஆக்ட் பண்ணுது, மேலே தானே ஆக்ட் பண்ணுது, ப்ளஸ் ஜே வெக்டார் அப்படின்னு டி ஜே கேப் கரெக்டா. டென்ஷன் வெக்டார் மேலே ஆக்ட் பண்ணதுனால ப்ளஸ், கிராவிடேஷன் ஃபோர்ஸ் கீழே ஆக்ட் பண்ணதுனால மைனஸ். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டேனா ரைட். நாம் என்ன பண்ண போகிறோம், நெட்டு கிடைக்க போகிறோம், நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். அப்படின்னா எஃப் நெட்டு ஏலாமா, எஃப் நெட்டுனா வாட் இஸ் எஃப் நெட்டு, FG ப்ளஸ் டென்ஷன் டி ரைட்டா. நெட்டுனா இதை அடுத்து ஆட் பண்ணு, FG நான் கண்டுபிடிச்சிருக்கேன், மைனஸ் MG ஜே கேப் ப்ளஸ் டி நானது டி ஜே கேப் கரெக்டா. இதான் வந்து F நெட்டு. இதுலேருந்து காமன் டேம் வெளியில் இருக்கலாமா, J வெளியில் இருக்கலாம். அப்படின்னா டி மைனஸ் எம்ஜி J cap equal to F net. Amandana, I am taking this is equation number 3 net. Right? Now, we know from Newton's second law, another F net is equal to MA vector. Amandana, now, mango hang out. One mamba on the tree la tongit irukana, the rest la irukana. அப்படின்னா மேங்கோ அட் ரெஸ்ட்னா தேர் வில் பி நோ ஆக்சலரேஷன். ஆமாம் தானே, ஆக்சலரேஷன் வந்து ஜீரோ. ஆக்சலரேஷன் ஜீரோ வந்துச்சுன்னா எஃப் நெட்டோட வேல்யூ என்னவாக இருக்கும், ஜீரோவாக இருக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 4. இது எஃப் நெட்டு, இது எஃப் நெட்டு ஈக்குவேட் பண்ணுற பாரு. அப்படின்னா டி மைனஸ் எம்ஜி ஜே ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு. இப்போ ஐ எம் கோயிங் டு ரைட் என்ன எழுத போகிறேன், ஒன்லி காம்போனன்ட். காம்போனன்ட்ஸ்னால் இந்த ஜே கேப்பு கேலாம் போடக்கூடாது. ரைட்டா, அப்படின்னா நான் வரும் டி மைனஸ் எம்ஜி ஈக்குவல் டு ஜீரோ ரைட்டா. இது ஈக்குவேஷன் நம்பர் 5 எடுத்துக்கலாமா ரைட்டா. அப்படின்னா இதில் வந்து டி ஈக்குவல் டு என்ன வரும், எம்ஜி கண்டுபிடிச்சிட்டேன். T ஈக்குவல் டு டென்ஷன் T ஈக்குவல் டு எம்ஜி. அப்படின்னா எவ்வளோ கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி டென்ஷன் ஃபோர்ஸும் மேலே ஆக்ட் பண்ணுது ரைட்டா. சில நேரத்தில் பார்த்தா தெரியும், ரொம்ப ஃப்ரூட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறனாலும் சொல்லுங்கள், கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும், அந்த டென்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா நாங்கள் கட்டாயி கீழே வந்துடும் இல்லையா, அதான் ரீசன். அப்படின்னா T ஈக்குவல் டு எம்ஜி. இப்போது வேல்யூ கொடுத்துருக்காங்க, மாஸ் ஆஃப் த மேங்கோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 400 கிராம்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஜியோட வேல்யூ தெரியும், 9.8 மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 2. சப்ஸ்டியூட் பண்ணலாமா, அப்படின்னா இதுலேருந்து அந்த ஸ்ட்ரிங்கில் எவ்வளோ டென்ஷன் ஆக்ட் பண்ணுது. இப்போ நான் டென்ஷன் ஆக்டிங் ஆன் தி மேங்கோ ஈஸ் என்ன சொல்லலாம், டி ஈக்குவல் டு எம்மோட வேல்யூ 400, இதோட வேல்யூ என்ன 9.8. இது 400 கிராம்னு இருக்குது, கிலோகிராமாக மாற்றணும் ரைட்டா, இன்ட்டு 10 பவர் மைனஸ் 3. ஸோ என்னென்ன வரும், 0.4 எடுத்துக்கலாமா, இன்ட்டு 9.8 மல்டிபிள் பண்ணால் 3.92 நியூட்டன். டென்ஷன்னா நியூட்டன், அவ்வளோதான். இதுதான் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் அப்ளை நியூட்டன் செகண்ட்லாம் முடிஞ்சிச்சா. நியூட்டன் செகண்ட்லாம் அப்ளை பண்ணி முடிச்சிட்டோன்னா, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு, இந்த எக்ஸாம்பிள் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க ரைட்டா. அடுத்தது இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள், இது இல்லை கொஞ்சம் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் நிறையா பார்ப்போம் இந்த யூனிட்டை பொறுத்தது ரைட்டா. அடுத்தது 3.6, தி பொசிஷன் வெக்டார் ஆஃப் எ பார்ட்டிக்கல் is given by r vector equal to 3ti plus 5t square j plus 7k. Find the direction
in which the particle experiences net force. ஒரு பார்ட்டிக்கிளோட பொசிஷன் வெக்டரை கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த டைரக்ஷன் ஆஃப் இன் விச் பார்ட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸஸ். ஸோ எந்த டைரக்ஷனில் பார்ட்டிக்கல் நெட் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னு கேள்விப்பான். இப்போ எழுதலாமா? வெலாசிட்டி ஆஃப் ஏ பார்ட்டிக்கல். அது எதை போகிற வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கல் வி ஈக்குவல் டு நர்த்தா டிஆர் வெக்டார் டிவைட் பை டிடி d by dt of வேலையில் இல்லாமல் ஆர் தான் நமக்கு தெரியும். இந்த இது அப்படின்னா இடி ஆஃப் ஐ ப்ளஸ் தனித்தனி பிடிச்சி அதில் இல்லைன்னா இது மட்டும் இப்படி போட்டோம் புரியுது. ஃபைவ் டி ஜே ப்ளஸ் செவன் கே கேட்டா அப்படி இப்போ தனித்தனியே பிடிச்சி அதை போகிறேன். V equal to d by dt of eti plus d by dt of phi t square j plus d by dt of 7k. ரைட்டா? இது மேக்ஸில் நீங்கள் படிப்பீங்க, டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு. நம்ம அதை தான் பண்ண போகிறோம். இங்கே த்ரீ ஒரு கான்ஸ்டன்ட், ரைட்டா? த்ரீ ஐ ஒரு கான்ஸ்டன்ட். டி பை டிடி இந்த டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிற வித் ரெஸ்பெக்ட் டு டி. டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது ஒரு ஃபார்முல இருக்காது, ஏதாவது ஒன்றாலும் உங்களுக்கு புரியறதுக்காக. டி இன்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணால் ஒன்றுப்பா, ரைட்டா? அதே டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? இந்த பவர் இருக்கு இல்லையா, அந்த பக்கத்தில் பெருக்கலாக வந்துடும், டூ எக்ஸ்னு வந்துடும், ரைட்டா? இப்போ இது இப்படி இருக்குது, டி பை டிஎக்ஸ் ஆஃப் த்ரீ எக்ஸு அப்படின்னு இருக்குது, சாரி எக்ஸ் க்யூப் இருக்குது. என்ன பண்ணணும்? த்ரீ எக்ஸு பவர் ஒன்று குறைச்சணும், த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்னு அர்த்தம். எல்லாம் மேக்ஸில் படிப்பீங்க டீட்டெயில்டாக. இங்கே நம்ம அப்ளை தான் பண்ண போகிறோம். ஸோ டி டி பை டிடி ஆஃப் டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன்று ப்ளஸ்ஸு ஃபைவ் கான்ஸ்டன்ட்டு ஜே கான்ஸ்டன்ட்டு. டி ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டூ டி ப்ளஸ் செவன், இல்லை எந்த வேல்யூமே இல்லை, ரைட்டா? டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது வேறு கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வேல்யூ வந்து ஜீரோன்னு அர்த்தம். ஸோ இதில் கான்ஸ்டன்ட் தான் எல்லாமே, இதுவும் கான்ஸ்டன்ட் இதுவும் கான்ஸ்டன்ட்டு. ஸோ டி பை டிடி ஆஃப் எதுவுமே இல்லாததுனால கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜீரோ. அப்படின்னா என்ன இருக்குது பாரு, த்ரீ ஐ ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு டூ டென் டி ஜே, கரெக்டா? இதுதான் வந்து இது டிவி பை டிடியை நம்ம என்ன இதை பண்ணோம்னா டிஆர் பை டிடி பொசிஷன் வெக்டராக இருக்கும். அதான் அது டிஆர் பை டிடி தான் பி. வெலாசிட்டி தெரிஞ்சு போச்சு, ஆக்சலரேஷன் எதை பண்ணும்? இப்போ ஆக்சலரேஷன் ஃபார்முலா ஏ ஈக்குவல் டு டிவி பை டிடி அப்படின்னு அர்த்தம். இதை எகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம், டி பை டிடி ஆஃப் த்ரீ ஐ ப்ளஸ் டி பை டிடி ஆஃப் டென் கே ஜே. இங்கே கான்ஸ்டன்ட்டு, கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜீரோ. இங்கே பத்து கான்ஸ்டன்ட்டு ஜே, டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன்று. அப்போ என்னென்னா ஒரு விரும் பத்து ஜேன்னு வரும். அப்படின்னா ஆக்சலரேஷன் ஏ ஈக்குவல் டு டிவி பை டிடி ஈக்குவல் டு டென்னு ஜே வந்துச்சா? இப்போ சொல்லாமே பார்ட்டிக்கிள் இப்போ எந்த டைரெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். வாட் இஸ் த டைரெக்ஷன் ஆஃப் நெட் ஃபோர்ஸ்? ஜேனானது ஒய் ஆக்சிஸ், கரெக்டா? அப்படின்னா பார்ட்டிக்கிள் எந்த டைரக்ஷன் இருக்கு? பார்ட்டிக்கிள் தி பார்ட்டிக்கிள் ஆஸ் ஆக்சலரேஷன் ஒன்லி அலாங் பாசிட்டிவ் டைரக்ஷன், பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷன், ரைட்டா? ஜேனானது ஒய் டைரக்ஷன் தானே, ரைட்? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு ஒரு
ப்ராப்ளம்ஸ். கரெக்டா கேட்பாங்க, எக்ஸாமினேஷனுக்கு கேட்டாங்கன்னா நம்ம ஏதாவது இருக்கும் ரைட்டா. இதை பேஸ் பண்ணி இன்னொன்று ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு பார்க்கலாமா ஃபார்முலா. இப்போ எக்ஸாம்பிள் 3.9 அப்ளை நியூட்டன் செகண்ட் லா ஃபார் an ஆப்ஜெக்ட் அட் rest on earth under analysis the result அப்படின்னு கேட்குறாங்க. அப்ளை நியூட்டன் செகண்ட் லா ஃபார் an ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட் ஆன் எர்த் அண்ட் அனலைஸ் த ரிசல்ட். நியூட்டன் செகண்ட் லா அப்ளை பண்ணி ஒரு பாடி ரெஸ்ட் இருக்குது. இப்போ பாரு, எப்படி இமேஜின் பண்ண போகிற பாரு, இது கிரவுண்டு, இதில் ஒரு பால் இருக்குது, பால் அட்டு ரெஸ்ட்டில் இருக்குது ரைட்டா. இப்படி இருந்துச்சுன்னா கார்டீசியன் கோஆர்டினேஷன், இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். இப்போ பால் மேலே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து நார்மல் ஃபோர்ஸ்னு உங்களுக்கு தெரியும், கீழே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எம்ஜின்னு தெரியும் ரைட்டா. இப்போ இதுக்கு ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையில இல்லையா, வாட் இஸ் அ ஃப்ரீ பாடி டயக்ராம், பால் என்னன்னு கன்சிடர் பண்ணுவோம், புள்ளியாக கன்சிடர் பண்ணிக்கிறோம் பாயிண்ட்டாக. ஸோ மேலே ஆக்ட் பண்ணுறது என்ன ரைட்டா, இதுதான் வந்து ஆப்ஜெக்ட்னு எடுத்துக்க போனது. கீழே ஆக்ட் பண்ணது எம்ஜி, இது பெற்றனது இதை ஒரு பாக்ஸ் போட்டுக்கணும், இது பெற்றா ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்படின்னு அர்த்தம் ரைட்டா. இப்போ பாரு, ஃபஸ்ட்டு கீழே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் ஏலாமான்னு. ஸோ கீழே ஆக்ட் பண்ணுறது கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எஃப்ஜி அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் எஃப்ஜி ஈக்குவல் டு, நான் ஆல்ரெடி பார்த்துருப்போம் நம்ம இதே புக்கு டேபிள் மேலே புக் இருக்கு இல்லையா, அதே கான்செப்ட் தான். ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் மைனஸ் எம்ஜி ஜே கேப், இந்த ஈக்குவேஷன் ஒன்று எடுத்துட்டோம். இப்போ மேலே ஆக்ட் பண்ணுறது நார்மல் ஃபோர்ஸு ரைட்டா, வாட் இஸ் அ நார்மல் ஃபோர்ஸு, இந்த இந்த இதே தான், அந்த மேங்கோ இருந்துச்சு இல்லையா அதே கான்செப்ட் தான் இது. இப்போ மேலே டென்ஷனில் லேக் பண்ணிச்சு, இங்கே நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்னா என் வெக்டர் ஈக்குவல் டு என்ஜே அப்படின்னு எழுதலாம் ரைட்டா. ஏன்னா மேலேனது ப்ளஸ் ஒய் டைரக்ஷன் தான். ஸோ நெட் ஃபோர்ஸ் எழுதலாமா, நெட் ஃபோர்ஸ் எஃப் நெட்டு ஈக்குவல் டு என்ன எழுத போகிறேன், எஃப்ஜி ப்ளஸ் என். ஆமாம் தானே, என்ன இது படம் டர்ஃபோ. இப்போ நெட் ஃபோர்ஸ் ஏதும் இல்லையா, இப்போ பாருங்க பாலு ரெஸ்டில் இருக்கு, ஆப்ஜெக்டு இஸ் அட் ரெஸ்ட். ஆப்ஜெக்டு ரெஸ்டில் இருக்கும்போது ஆக்சலரேஷன் என்னவாக இருக்கும், ஜீரோவாக இருக்கும். ஆக்சலரேஷன் இருந்தால் எஃப் நெட் என்னவாக இருக்கும், ஜீரோவாக இருக்கும். அப்படின்னா ரெண்டு தீ பெட்மான போகிறாங்க ஈக்குவேஷன் தான். ஸோ எஃப்ஜி ப்ளஸ் என் வெக்டார் ஈக்குவல் டு ஜீரோ, எஃப்ஜியோட வேல்யூ மைனஸ் எம்ஜி ஜே ப்ளஸ் இது வந்து என்ஜே ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதலாமா. இந்த மைனஸ் டம் அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் டம் ஆகிடும். அப்படின்னா இப்படி எது போகிறாங்க, என்ஜே கேப் ஈக்குவல் டு எம்ஜி ஜே கேப். வெறும் காம்போனன்ட் மட்டும் எதுனா n is equal to mg, அதில் t ஈக்குவல் டு எம்ஜின்னு வந்திருக்கோம், இங்கே n is equal to mg. புரியுதாப்பா அப்படின்னு கான்செப்ட். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு, கேட்டாங்கன்னா எக்ஸாமினேஷனில் இருக்கும். அடுத்தது இதை பேஸ் பண்ணியே ஒரு எக்ஸாம்பிளில் 3.10 a particle of mass 2 kilogram சொல்கிறாங்க, experiences 2 forces, F1 வந்து என்ன சொல்கிறாங்க 5i ப்ளஸ் 8j ப்ளஸ் 7k, F2 என்னன்னு சொல்கிறாங்கன்னா 3i மைனஸ் 4j ப்ளஸ் 3k சொல்கிறாங்க ரைட்டா. வாட் இஸ் ஆக்சலரேஷன், ஏ ஈக்குவல் டு என்ன, இதான் க்வெஸ்சன். ஆக்சலரேஷன் ரைட்டா, இப்போ ஏதாமா நமக்கு தெரியும், அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட்லா
what is Newton second law? F net is equal to ma. F net na enna edukuren? F1 plus F2 elama equal to ma nu edukom. Correct ah? Idhula enna theva a da appadina varum. F1 plus F2 divided by m nu artham. F1 elama? Elama? So I'm going to write maybe the problem. F or value is 1 by m b h gira. F or value 5 I plus 8 j plus 7 k plus F 2 3 I minus 4 j plus 3 k. Yeah, lama b. Yeah, ita. Ipo parnga. ரெண்டு ப்ளஸ் பண்ண போகிறோம். அப்படின்னா ஆக்சலரேஷன் கேதர் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன் பை எம்மு. ஃபைவ் ப்ளஸ் த்ரீன்னு போடலாமா? ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ஐ ப்ளஸ் எயிட் மைனஸ் ஃபோரா? எயிட் மைனஸ் ஃபோர் ஜே ப்ளஸ் செவன் ப்ளஸ் த்ரீ கே. கரெக்டா? அப்படின்னா வரும் ஒன் பை எம்மு, இதோட வேல்யூ எயிட் ஐ ப்ளஸ் ஃபோர் ஜே ப்ளஸ் டென் கே வருமா? அப்படியே அப்படின்னா ஆக்சலரேஷன் ஏ ஈக்குவல் டு எம்மு சொல்கிறாங்க. மாஸ் வந்து டூ கிலோகிராம் சொல்கிறாங்க. அப்படின்னா எம்முக்கு பதிலாக என்ன பண்ணும்? ஒன் பை டூன்னு போட்டுடலாமா? கிலோகிராம் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. யூனிட்டு எயிட் ஐ ப்ளஸ் ஃபோர் ஜே ப்ளஸ் டென் கே. இது பக்கத்துலேயே போடுறேன். இந்த டூவில் வந்துச்சுன்னா இங்கே இங்கே மூணுத்துக்கு வந்துச்சுன்னா எப்படி அதெல்லாம் அப்படின்னா எயிட் பை டூன்னு வரும். நமக்கு ஃபோர் ஐன்னு வரும் ப்ளஸ் டூ ஜேன்னு வரும். இங்கே ப்ளஸ் ஃபைவ் கே. இந்த டூவில் வந்தால் இந்த இடத்துலையும் வரும், இங்கேயும் வரும், இங்கேயும் வரும். தென் அது ஆக்சலரேஷன் ஏ. அண்டர்ஸ்டாண்ட்? அவ்வளோதான் ப்ராப்ளம். சரி, ரைட். கம் டு அசைன்மெண்ட் பார்ட். Example 3.4. What is free body diagram? Muna. Example 3.6. Example 3.9. 3.10. அவ்வளோதான். So do your assignment. Thank you students. Have a nice day.